இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ராசியில் இரண்டு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சேர்ந்துருக்கு. ஸோ ஒரே ராசியில் இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு இது மட்டுமே இனி நடக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதிடர்கள் சொன்ன அந்த தாள்களை தான் வந்து அந்த ஆறு ராசிக்கு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அந்த ஆறு ராசியில் உங்களோட ராசியாக கூட இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாள்கள். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இந்த ஜூன் மாதம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சரியாக 2ஆம் தேதி கடகத்தில் செவ்வாய் பயிற்சி ஆனது. தற்போது இதே மாதத்தில் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சுக்கரனும் வந்து கடகத்தில் வந்து பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ செவ்வாயும் சுக்கரனும் ஒரே இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடகத்தில் இருக்கிறது வந்து சில ராசிகளுக்கு வந்து நன்மை தரும், சில ராசிகளுக்கு வந்து கெட்டது தரும். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஜூலை 20ஆம் தேதி வரைக்குமே வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஜூலை 20ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரே ராசியில் இரண்டு கிரகங்களுடைய கூட்டணி வந்து இருக்கிறதுனால இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு இது மட்டுமே நடக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிடர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஆறு ராசிக்குனா, துலா ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். ஸோ துலா ராசியிலேருந்து மீன ராசிக்காரங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு ராசிக்கு தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மொதல் இருக்கக்கூடிய ஆறு ராசிக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கொடுக்குற வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்ததுனால மீதி இருக்கக்கூடிய ஆறு ராசிக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஆறு ராசிக்கு, அதாவது துலா ராசிக்கிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த கிரகங்கள் வந்து இப்படி கூட்டணி சேர்ந்ததுனால அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துலா ராசி. துலா ராசிக்கு வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்க சிறந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம். ஏன்னா இந்த இரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வகையில் பயனளிக்கும். ஆரோக்கியத்தில் நன்மைகள் வந்து நீங்கள் பெறலாம். மேலும் சிலருக்கு வயிற்றில் வாயுவு அல்லது அமிலத்தன்மையால் பிரச்சனை ஏற்படும். ஸோ தேவையற்ற பயணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தவிக்கலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உடல் அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் வந்து, அதாவது பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா நீங்கும். அதுக்கப்புறம் நிதிநிலை மேம்படக்கூடியதாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் உருவாகும். இருப்பினும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்படணும். மெயினாக தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய இந்த ஒரு டைம் நல்ல டைம். ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த இரண்டு கிரகங்கள் ஒரு ராசியில் சேர்ந்ததுடைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜூலை 20 வரைக்கும் இது தான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் 2வதாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். அதாவது ஒரு ராசியில் இரண்டு கிரகங்கள் சேர்ந்தது வந்து கலவையான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெயினாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் நோய் போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மருத்துவர் அணுகி சரி செஞ்சுக்குங்க. நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளணும். மாணவர்களுக்கு மிக நல்ல நேரமாக இந்த ஒரு நேரம் இருக்கும். கடின உழைப்பினால் நல்ல வாய்ப்புகள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கடின உழைப்புகள் வந்து செய்யுங்க. நிதி விஷயங்களில் திருப்திகரமானதாக இருக்கும். பெரியவர்களுடன் உங்கள் உறவு மேம்படும். நல்ல அதிர்ஷ்டம் அதிகம் பெற அனுமானை வந்து வழிபாடு செய்யுங்க. ஸோ ஜூலை 20 வரைக்கும் அனுமானை வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ கடின உழைப்புகள் எல்லாமே அதிர்ஷ்டம் மூலியமாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அதனால் வந்து ஹனுமானை வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஒரு ராசியில் இரண்டு கிரகங்கள் சேர்ந்ததுனால இந்த விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இப்படி நடந்ததுனால இனி கவலைகள் தீரும். உங்கள் செல்வம் அதிகரிக்கும். உடல்நிலை சிறிது பாதிக்கப்படும். அதே நேரம் இரத்த தொடர்பான நோய்கள் சிறு பாதிப்பை தரும். உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அதனால் உடல்நலம் குறித்து சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த டைம் நல்லது.
வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்பு வேலை எல்லாமே வந்து கிடைக்கும். உங்கள் போராட்டம் நல்ல நிவாரணம் தரும். கடினமான முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ எந்த ஒரு முடிவுகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயிற்சி முடிந்ததுக்கு பின்னாடி எடுக்கலாம், ஜூலை 20 பிறகு எடுக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரங்கள் வந்து ஒரு ராசியில் 2 கிரகங்கள் வந்து சேர்வது வந்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்றாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கடினமான முடிவுகளை எடுப்பதை இந்த டைம் தவிர்க்கணும். எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லது. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தாள்கள் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மகர ராசி. மகர ராசியினர் மனைவி தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரகண இணைவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இனி உங்களுக்கு திருமண உறவு மிகவும் இனிமையானதாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட்டு தொழிலில் முயற்சிகள் அனைத்துமே இனி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்வில் சாதகமான மாற்றங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரக கூட்டணிகள் தரப்போகுது. சிலருக்கு பதவி உயர்வு தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிதி ரீதியான வாழ்வில் சிஸ்திரத்தன்மை ஏற்படும். சமீபத்திய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சில விஷயங்கள் நடக்கும். அதே போல் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும். அதன் மூலமாக நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து தரப்போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கும்பராசி. சுக்கிரன் செவ்வாய் கிரக சேர்க்கை சில நேரங்களில் நிதி நிலைமை சிக்கலை தருவதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் பார்த்திங்கன்னா நீங்கள் தவிர்க்கணும். ஸோ சிக்கலை தருவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் ஆடம்பர செலவுகளை வந்து முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்திக்கோங்க. அனாவசிய செலவுகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து இந்த நேரம் செய்யாதீங்க. வேலை தேடுபவர்களோட வாழ்வில் ஏற்றம் தருவதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனத்துடன் இருங்க. அதுக்கப்புறம் யோகா செய்வதன் மூலம் சிறப்பான பலன்கள், அதாவது ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் பெறலாம். அதுக்கப்புறம் ஒரு புதிய முதலீடு செய்ய நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் கிரக சேர்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சில நேரங்களில் எல்லாத்தையுமே வந்து மாற்றி விட்டுரும், சிக்கலை தரும். ஸோ அதனால் வந்து ரொம்பவே கவனமாக நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி, அதாவது ஜூலை 20 மேலே வந்து திரும்ப வந்து எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி புதிய முதலீடு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாள்கள் இது தான். ஸோ கடைசியாக மீனராசி. மீனராசி சிறந்த வாய்ப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையினால் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்களில் மிகவும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் வந்து நீங்கள் பெறலாம். அதே போல் திருமணமாகாதவர்கள் நல்ல சுப செய்தியை வந்து இந்த ஒரு டைம் பெற்றிடலாம். அதே போல் சொத்து தகராறுகள் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்வு இந்த டைம் காண முடியும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2 கிரகங்களால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல வகை நன்மைகள் வந்து இனி நடக்கப்போகுது. கிட்டத்தட்ட ஜூலை 20 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருமணமாகாத மீனராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு அமைவது நிறையவே இருக்குது. ஸோ திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டது போல் ஒரு ஆரோக்கியத்தில் மட்டும் பிரச்சனை இருக்குது. அதாவது உடம்பில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தலையில் வந்து பிரச்சனை இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 கிரகங்களுடைய சேர்க்கை வந்து தலையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டதுனால ஸோ தலை சார்ந்து ஏதாவது ஒரு சின்னதாக வலி வந்தாலும் அதை உடனே மருத்துவர் அணுகி சரி செய்ய பாருங்கள், அதுதான் வந்து நல்லது. ஸோ இதுதான் மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிடத்தாள்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து 6 ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 2 வீடியோவில் 12 ராசிக்காரங்களுக்குமே வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த தாள்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை உங்களை போல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடைய முடியும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு
செஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற அப்டேட் ஆனது உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ அது போல் பண்ணுங்கள். வேறொரு தாள் கூட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.